friends, welcome back to Dane's channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட டேன்ஸ்க்கு வந்து நம்மளோட ஷைனி இங்க வந்து மேல் நீங்க கொலம்பி இருப்பீங்க மேல் வந்து ஷைனி ஃபீமேல் தான் ரோஷினி ஓகே இப்போ வந்து நம்ம மேல் ஷைனிக்கு வந்து இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம் சிட்டிங் ட்ரைனிங்கும் ஹேண்ட் ஷேக் ட்ரைனிங்கும் கொடுக்க போறோம் அப்புறம் ரோஷினிக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அது ரோஷினிக்கு வந்து சிட்டிங் அண்ட் ஸ்டேக்கிங் ட்ரைனிங் முடிச்சிட்டேன் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மட்டன் உட்காந்துட்டான்னா வீடியோ பார்க்கும்போது உட்காந்துட்டேன்னா ஓகே பார்த்துக்கலாம் அப்படி என்னடா ட்ரைனிங் முடிச்சுட்டு எனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ கூட பிரச்சனையே இல்லைங்க நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி தரேன் நீங்கள் பார்த்துட்டு புரியுங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஃபுட்டு வேணும் முக்கியமாக ஃபுட்டு நான் வந்து பெடிகிரி எடுத்துருக்கேன் ஏன்னா இது பெடிகிரி அது என்ன அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டோ அது எடுத்துருந்தேன் ரொம்ப பிடிக்கிற ஃபுட்டாக எடுத்துருந்தேன் நான் வந்து பெடிகிரி கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ஆனால் அந்த ஃபுட்டு இருந்தால் தான் நம்ம சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பெடிகிரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிற கமெண்ட் அது கேட்டவுடனே ட்ரீட் கொடுத்துடலாம் கீழே வச்சுக்கலாம் ட்ரீட் கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ வந்து நான் மூணு எடுத்துக்கேன் பெடிகிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க கூட கொடுக்குறோம் அது எது கொடுக்குறோன்னா நம்ம சொல்கிற கமெண்ட் டக்குன்னு கேட்க மாதிரி இருக்கிற டாக்ஸ்க்கு வந்து மூணாக கொடுத்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது வந்து நம்ம கமெண்ட் கேட்கும் இஷனி ஸ்டாண்ட் ரோஷினி சைனீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் சொன்னோன்னு அது உட்காந்துச்சு எதுக்குன்னா நான் ஃபஸ்ட்டே இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவேன் ஓகே இந்த சைன் இது ஒரு ட்ரிக் ஒன்று வச்ச முதல்ல அது சாப்பிடுவேன் நம்ம இப்போ வந்து ஷைனிக்கு வந்து இது செகண்ட் ட்ரைனிங்க்கு போயிடலாம் சீட் சிட் சைனி சிட் செகண்ட் ஏன்னா இன்னும் இவனுக்கு செகண்ட் ட்ரைனிங் இன்னும் நான் பண்ணேன் இப்போ செகண்ட் ட்ரைனிங்க்கு என்னன்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரீட் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு கீழே வச்சுட்டு எடுத்துக்கணும் ஒரு ட்ரீட் வச்சுட்டிங்களா செகண்ட் தேவணும் தரல நான் ஒன்றும் இல்லை பிரச்சனையே இல்லைங்க கையை எடுத்து ஷேக்கன் அப்படி சொல்லிவிட்டு அப்படி ஒரு ட்ரீட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் கமெண்ட்டோடவே சொல்லுங்கள் கமெண்ட்டோடவே சொல்லுங்கள் ஓகே சிட் சிட் ஏய் சிட் ஆனால் வந்து இந்த டைம் நான் இன்னும் இவனுக்கு பண்ணலைங்க இப்போ தான் பண்ணுறேன் ஓகேவா பிரச்சனைங்களா சைனி சைனி இங்கே பார் சைனி கொடுக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கையை எடுத்து செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு வந்தோம் அப்புறம் திருப்பி அதே மாதிரி செகண்ட் எடுத்து செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு வந்தோம் ரெண்டு வருஷம் தான் திருப்பும் அதே மாதிரி தான் செகண்ட் பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம இப்படி பண்ணால் தான் வரும் பாருங்க அவனே கொடுத்துட்டான் ஒரு ட்ரீட் வச்சிருக்க அப்புறம் திருப்பி அதே மாதிரி கம்மி 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 குட் பை ஆகிட்டேன் நீ வா குட் பை ஆகிட்டேன் சிட் 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 இந்த அமௌண்ட்டும் கேட்குறான் சிட்டுனா ஸ்லீப் பண்ணுங்க நீ அப் சிட்டுனா ஸ்லீப் பண்ணுங்க செகண்ட் செகண்ட் கொடுக்கு செகண்ட் செகண்ட் ஓகே இப்போ வந்து அவனுக்கு எப்போ மூணு வருதோ அப்புறம் கொடுக்குறாங்க இப்போ திருப்ப நம்மளே ட்ரை பண்ணுவோம் செகண்ட் ஓகேவா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பெடிகிரி அப்படியே யூஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம் செகண்ட்
குடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேக்கன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு ஷேக்கன் கொடுத்துட்டு ஒரு ட்ரீட் ஆனால் சிம்பிள் தான் அவங்க ஈஸியாக பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை. ஏய் ஸ்லீப்பில் இருக்க என்ன அவங்களுக்கு தூக்கம் இன்னும் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு நல்லா என்ன தூக்கம் ஸ்ட்ரீட் இருக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஷேகன் 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 அப்படியே கையை பிடிச்சி பண்ணுங்க அவன் கொடுக்கலாம் கூட ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் அவனை அடித்து சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லி கொடுக்குறதோ அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் வந்து அந்த நம்மளோட டாக் வந்து எப்போவுமே ஒட்டாது நம்மக்கிட்ட அவன் கூடவே இருக்காது அதுக்கு நம்ம எனிமி மாதிரி ஆயிடுவோம் அதனால தான் சொல்கிறேன் நம்ம டாக்ஸ்க்கு வந்து பாசமாகவே சொல்லித்தாங்க அப்படியும் கற்றுக்கலனா கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு விட்டு சொல்லி தந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக சொல்லித்தாங்க. என் டாக் வந்து ஓகே தான் பண்ணான் நான் கேட்கும் போது இப்போ என்னடா பண்ணவே மாட்டேறான் ஸ்டாண்டப் ஷேகன் கொடுக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேகன் அப்படின்னு சொல்லி கை வாங்கிக்கோங்க அப்புறம் கொடுங்கவது அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆங்கிள் தெரியாதுன்னு சொல்லி தான் இப்போ வந்து நான் திருப்பி வச்சுருக்கேன் ஆங்கிளை இப்போ பிடிப்போம் ஷேகன் ஷேகன் ஷேகன்னா ஸ்லீப்பாக சொன்ன ஒன்று ஷேகன் என்னன்னு சொன்னேன் சரி என்ன வேலை பண்ண ஷேகன் கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேகன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு ட்ரீட் கொடுங்க ஓகேவா அடுத்தது ஷேகன் ஷேகன் எப்பவுமே உங்கள் டாக் வந்து பசியாக இருந்தால் தான் நம்ம சொல்கிறது எல்லா கமாண்டும் கேட்கும் பசியில் இல்லைன்னா கேட்காது ஓகே இப்போ இவனை விட்டுட்டு அவனை ரோஷினியை கூட்டிட்டு நம்ம இப்போ ரோஷினியை கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃபீமேல் டாக் பார்த்துக்கோங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே ரோஷினி சீட் ரோஷினி ரோஷினி சீட் 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 ரோஷினி சீட் சீட் குட் கேர்ள் இவங்களுக்கு கமெண்ட்லாம் தெரியும் ஷேக்கன் கூட ஷேக்கன்லாம் தெரியும் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ட்ரீட் கொடுத்துருங்க ட்ரீட் இருந்தால் இவங்களை வந்து கீழே வச்சா கூட சாப்பிடவே மாட்டேறாங்க கையில் கொடுத்தாலும் சாப்பிட்றோம் மூணு ட்ரீட் வந்து கையில் கொடுத்துடும் பார்த்தீங்களா சாப்பிட்டாங்க ஷேக்கன் ஓகே ஓகே கொடுக்கல சமத்து பண்ணிக்கணும் இந்த வழியாக ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க ஷேக்கன் ஷேகன் எனக்கு ஷேகன் தான் வேணும் ஷேகன் இங்கே இருக்கிற அவங்க ட்ரீட்டு ஷேகன் ட்ரீட் ஷேகன் ஓகே இப்போ வந்து ரோஷினிக்கு வந்து ஸ்பீக் ட்ரைனிங்குள்ளே என்ட்ரர் ஆக போகிறோம் ஸ்பீக் 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 பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷினி ஸ்பீக் ட்ரைனிங்குள்ளே என்டர் ஆயிடுச்சு ஸ்பீக் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு நான் நடத்திட்டேன் நல்லா ஸ்பீக் ட்ரைனிங் தெரியும் நம்ம ரோஷினிக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ட்ரீட் எடுத்துக்கணும் நம்ம ரோஷினி கொடுக்குற ட்ரீட் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா வெறுப்பு ஏற்றணும் வெறுப்பு மீன்ஸ் ஒன்றும் பண்ணாதீங்க இங்கே நின்று இங்கே பாருன்னு சொல்லி அப்படியே காமிங்க ஒரு கொஞ்சம் சவுண்ட் வந்தால் கூட கொடுத்துருங்க உங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு காமிச்சு 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 அதோட ட்ரீட் ரொம்ப காமிச்சுருக்காங்க ஒரு ஃபைவ் டென் டைம் சவுண்டு விடும் சவுண்டு கொஞ்சமாச்சு எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இந்த காமிக்கும் போது என்ன பண்ணோன்னா நம்மளோட டாக் வந்து இப்போ ஃபுட்டு வேணும்னா என்ன வேணால் பண்ணும் நம்ம டாக் சுத்தம் இல்லை உட்காந்து ஏஞ்சிக்கும் என்ன வேணால் பண்ணுவோம் நம்மளை சுற்றி சுற்றி வரும் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு டைமில் குலைக்க கூட செய்யும் அந்த குலைக்கிற டைம் தான் அதுக்கு வந்து ஸ்பீக்குன்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் ட்ரைனிங் வந்து முடிஞ்சிச்சு நீங்கள் பார்த்துப்பீங்க ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால இவங்க அவ்வளோ ஆக்டிவாக செய்யலை
நான் சொல்லி கொடுத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி உங்களுக்காக இன்னொரு வீடியோ கூட போடுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டவுன் ட்ரைனிங் இருக்குது, இன்னும் நிறைய ட்ரைனிங் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் வேறு என்ன ட்ரைனிங் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரோஷினி தான் நம்ம கூட இருக்கோம். இவங்களை வந்து எப்போவுமே வந்து நான் ரெண்டு டாக் வச்சுருந்தேன்னா தனித்தனியாக ட்ரைனிங், நீங்களும் ரெண்டு டாக் வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக ட்ரைனிங் கொடுத்தா தான் புரியும். இல்லை நீங்கள் ஒன்றா கொடுத்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதெல்லாம் இவனுக்கு புரியாது. உங்களோட டாக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்கள் கூட யாருமே இருக்கக்கூடாது, நீங்கள் மட்டும் இருக்கணும். அப்போ தான் உங்களோட டாக்கு வந்து நம்ம தான் ஓனர், ட்ரைனிங் கரெக்டாக கொடுக்க முடியும், அது அப்போ தான் தெரியும் நம்ம டாக்ஸ்க்கு வந்து. ஓகே, இங்கே என்னன்னு தெரில, அவனுக்கு எப்போ அடிபட்டுக்குன்னு தெரில, இந்த பொண்ணுக்கு ரத்தம் வருதுன்னு இருக்கு, எப்போ அடிபட்டுக்குன்னு தெரில, ரத்தம் வருது, இதுக்கு போய் நான் மருந்து வைக்கணும். ஓகே, இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இந்த இதெல்லாம் பண்ணலன்னா கூட இது ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களோட டாக் வந்து அவ்வளோ இதுவாக ஆக்டிவாக பண்ணும். எப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து டூ டைம்ஸ் வந்து ஃபுட்டு வைக்கிறீங்கன்னா அவனுக்கு வந்து ஒன் டைம் வைங்க, ஒன் டைம் இல்லை ட்ரைனிங் கொடுங்க, ஒன் டைம் ஃபுட்டு வைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா த்ரீ டைம்ஸ் வைப்பேன், த்ரீ டைம்ஸில் ஆஃப்டர்நூன் மட்டும் பட்னி வை, அதான் பட்னின்னு சொல்ல முடியாது, ஃபுட்டு வைக்காமல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா தலைவர்கள் கற்றுப்பாங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன என்ன சேனல் வேணுமோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து நான் போடுற போகும்போது உங்களோட ஐக்கானில் வந்துடும். ஓகே, பாய்.